இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர் மீடியா நண்பர்கள், நான் வளர்த்த குழந்தைகள், என்னை வளர்த்த என் தாய், இதுக்கெல்லாம் மேல என் தாய் கிட்டங்கிறான்னு நினைக்கிறேன் என்னுடைய ரசிகர்கள். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது ரொம்ப சந்தோஷமான நாள். இந்த நாள் இந்த மாற்றம்ன்றது வந்து பெரிய மாற்றம் எனக்குள்ள உருவாச்சு. 2 மாதத்துக்கு முன்னாடி எல்லா கோவிலுக்கும் நான் ஒரு படம் முடித்த உடனே எல்லா கோவிலுக்கும் போகிறது வழக்கம். கோவில் போயிட்டு வந்த உடனே ஒரு நாள் ஒரு கனவு, அந்த கனவு ஒரு மேஜிக். அந்த கனவு பார்த்தீங்கன்னா, மறுநாள் நான் எழுந்துக்கிறேன், என்னை வந்து கண்ணில் தண்ணி வந்துட்டுருக்கு, ஏதோ சந்தோஷமாக இருக்குது, பட் அந்த வார்த்தைகள் அதெல்லாம் என்னால் மறக்க முடியல. இந்த டைமில் அதை சொல்ல விரும்பல. கால நேரம் வரும்போது அது கனவு என்னன்னு சொல்கிறேன். அதுதான் இந்த மாற்றத்துக்கு உண்டான காரணம். இது வந்து நான் வந்து அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், இதை சாதிக்க போகிறேன், மாற்றத்தில் இதை நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறத விட செயலில் காமிக்க விரும்புகிறேன். எனக்கு உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதம் வேணும். இன்று முதல் மாற்றம் ஆரம்பம். செஃப் வினோத் எழுந்திருக்கேன். மாற்றம் அப்படின்னு ஆரம்பம் சொன்ன உடனே, சார் என்ன சார் பண்ண போறீங்கன்னு கேட்டார். இல்லை, தேடி தேடி போய் எல்லாருக்கும் ஒரு வாரம் டிராவல் மாதிரி போகலாம், கிராமெல்லாம் போய் தங்கி அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு வரப்போகிறோம் அப்படின்னு. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சொல்லுங்கள் சார், அதோடைய ஃபுட்டு எல்லாமே நான் பண்ணி போடுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். டாக்டர் ஷெஃப் வினோத் நிறைய இடத்துல போயிட்டு ஃபுட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் சேவையில் இந்த மாற்றத்தில் சேர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். இது வந்து எப்படி சொல்லணுன்னா, கடவுளுக்கு பண்ணுற சேவை தான் இது. ஸோ அந்த சேவையில் நீங்கள் இணைஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். நிஷா, இது பார்த்தோன்னா மாஸ்டர் நிறைய பேர் இணையிறாங்க மாஸ்டர், நானும் இணைஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் சொன்னது. உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் கூட நான் பார்த்துட்ருக்கேன். இந்த ஒரு டிவி சீரியலில் பண்ணிக்கிட்டு ஒரு காமெடியனாக பட்டி பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வர பணத்தில் வச்சு நீங்கள் போய் நிறைய பேருக்கு உதவி செய்கிறீங்க. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் இந்த மாற்றத்தில் வந்து சேர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நிஷா, உங்களை நம்பி ஒரு சில பொறுப்புகள் ஒப்படைக்கிறேன். அந்த கடவுளுக்கு நியாயமாகவும் நேர்மையாகவும் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய நண்பர், கொஞ்ச நாள் தான் ஆச்சு பழகி, ஜிகிர் தட்டா, சீஸ் ஆர் மை பாய், ஒரு நாள் நைட் போன், தலைவா எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, எங்க இருப்ப, சாப்பிட்டு முடிச்சாச்சு, எல்லாம் படுக்க போறாதா, இல்ல பேசலாமா அப்படின்னா, சொல்லுங்க தலைவா எவ்வளோ நேரம் வேணா பேசுங்க அப்படின்னா, தலைவா பார்த்தேன் தலைவா, அது என்ன என்ன தலைவா பண்ணுறீங்க நீங்கள், எங்கே பார்த்தாலும் மாற்றம் 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 மாற்றம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாணவ ஊனமுற்றவர்களுக்கு வந்து சைக்கிள் கொடுத்தது, மற்ற உங்கள் உங்கள் குழந்தைங்கள படிக்க, இத்தனை குழந்தைங்களை நீங்கள் படிக்க வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஒரு 1/2 hour பேசினார். என்கிட்ட பேசிட்டு, பிரதர் எனக்கு ஒன்று தோணுது பிரதர் அப்படின்னாரு. சொல்லுங்க பிரதர் அப்படின்னு. நானும் மாற்றத்தில் இணையிற பிரதர் அப்படின்னா, வாங்க சார், கண்டிப்பா வாங்க சார். இதுல என்ன சார் பெரிய, எனக்கு ரொம்ப சந்தேகம், இது பேசுவார்னு நினைக்கவே இல்லை. நான் நினைச்சது ஏதோ கூத்து போடுறது பேச போடுறாரு, நான் இங்க ஷூட்டிங் போனா அங்க ஷூட்டிங் போனா இப்படி நடந்தது தினமும் பேசிப்போம், மாற்றத்தில் என்ன போறீங்களா சார், தேங்க்யூ சார் அப்படின்னா. ஸோ மாஸ்டர், இதை பார்க்கும்போது இது ஏதோ ஒரு நல்ல பெரிய ஆசீர்வாதம் மாதிரி தெரியுது மாஸ்டர் எனக்கு. ஸோ நானும் இதுல வந்து ஜாயின் பண்ணிடுறேன், நீ எப்போ வேணா கூப்பிடுங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன் சார், நீங்கள் வந்து இங்கே சேர்ந்தது எங்கள் பெரிய விஷயம் சார், ஆனால்
நான் எந்த கிராமத்தை கூப்பிட்றேனோ வாங்க சார், கஷ்டத்தை போய் பார்க்கலாம் சார். எந்த குப்பத்தை கூப்பிட்றேனோ வாங்க சார், அவங்க எப்படி படுக்கிறாங்க எப்படி தூங்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், எல்லாருமே இறங்கி பண்ணுவோம் சார். நம்ம தூரம் இருந்து பார்க்குறதால தான் சார் அவங்களுடைய பெயின் தெரில. இந்த வெயில் காலத்தில் தகரம் வீட்டிலலாம் வாழறாங்க சார் அப்படின்னு. எஸ், நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வர மாஸ்டர்னு சொன்னார். சினிமாவில் மட்டும் எனக்கு லக்கியான பேர் இல்லை, இது இந்த மாற்றத்துலேயும் ஒரு லக்கியான பேராக மாறிடுச்சு. இந்த அன்பு உள்ளத்துக்கு நான் வாழ்நாள் ஃபுல்லாக கடமைப்பட்டிருப்பேன். எஸ்டி சூரியா சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இங்கே நின்று உருவாக்கி இத்தனை பேருக்கு நான் ஒரு சேவகனாக வந்து வேலைக்காரனாக வந்து பண்ணுறதுக்கு காரணம் என்னுடைய தாய் கண்மணி. சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. எப்படி நான் வந்து என் குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்து இப்போ அவங்க ஸ்டேஜில் வந்து நின்று பேசுகிறாங்களோ, அந்த மாதிரி என்ன சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. அவங்க பெருசாலாம் ஒன்றும் சொல்லி கொடுக்கல, அவங்க எம்ஜிஆருடைய மிகப்பெரிய ஃபேன். அவங்க சொல்லி கொடுத்து வளர்த்ததெல்லாம் திருக்குறள் மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. உட்காந்து சொல்கிறா அப்படின்வாங்க, என்னம்மா சொல்லு, இது இதை கற்றுக்கோ, இந்த பாட்டை கற்றுக்கோ அப்படின்வாங்க. சரிம்மா. தர்மம் தலைக்காக்கும், தக்க சமயத்தில் உயிர்காக்கும், கூட இருந்தே குழி பருத்தாலும், கொடுத்தது நான் காத்திருக்கும், அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை. இது நான்கு மலை மலைப்போலே வரும் சோதனையாவும் பணி போல் தீர்ந்துவிடும், உன்னை வாழ விடாதவன் வந்து உன் வாசலை வணங்கிட வைத்துவிடும், செய்த தர்மம் தலைக்காக்கும். ரத்தத்துல ஊறி ஊறி ஊறி. அப்புறம் எங்க அம்மா வந்து சின்ன வயசுல எல்லாருக்கும் சொல்லுவாங்க, என் புள்ளி நான் எம்ஜிஆர் மாரி, என் தலைவன் எம்ஜிஆர் மாரி நான் வளர்த்து காமிக்கிறேன் பாரு அப்படின்னு. ஊர்ல இருக்கிறவங்க கிண்டல் பண்ணுவாங்க, ஆமா இவருக்கு இருக்கிற கலருக்கும் அவருக்கு இருக்கிற கலருக்கும் எம்ஜிஆர் வளர்த்து காமிக்கிறாங்க. நான் கலர்ல எம்ஜிஆரையும் இல்லையோ, ஆனா எங்க அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்ததுல எம்ஜிஆர்ல ஒரு துளிய வாழணும்னு ஆசைப்பட்டேன். எங்க அம்மா வந்து இப்போ வந்து சின்ன வயசில் பிரெயின் டியூமர் வந்து விட்டுருந்தாங்கன்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல நான் நின்று இருக்க மாட்டேன். ஸோ இந்த சேவையை வந்து எங்கள் அம்மாவுக்கு நாளைக்கு பிறந்தனால இந்த சேவையை நாளையிலேருந்து தொடர்றேன். நம்ம இவ்வளோ பண்ணுறோன்னா இதுக்கெல்லாம் என்னுடைய தம்பி, என்னுடைய ஒய்ஃபு, என்னுடைய தம்பியுடைய குட்டி, அவங்க ஒய்ஃபு, வீட்டில் எல்லாருமே வந்து இதை நீங்கள் பண்ணாதீங்க, ஏன் இவ்வளோ காசு எடுத்துகிட்டு போய் போடுறீங்க அப்படின்னு கேட்டால் என்னால் பண்ண முடியாது. ஆனால் என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே எனக்கு உதவியாக இருக்காங்க. சீக்கண்ணா நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய குடும்பத்தாருக்கும் இந்த டைமில் நான் நன்றி தெரிவிச்சுக்கேன். இதுக்கு மேலே அதிகமாக பேச விரும்பலை, சொல்கிறத விட செயலில் காமிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதம் மாற்றம் இன்று முதல் ஆரம்பம். யார் வேணால் வந்து சேருங்க, மாற்றத்தை உருவாக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். டிராக்டர் வாங்கலாம், ஒரு டிராக்டர் எவ்வளோன்னு கேட்டேன். அப்புறம் அந்த கலப்பு பின்னாடி வெறும் டிராக்டர் மட்டும் கொடுத்தா பார்த்தாது, அந்த கலப்பையும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னாங்க. மொத்தமாக சேர்த்து எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டேன். ஒரு 10 லட்சம் ரூபா கிட்ட வரும் சார் அப்படின்னா, கம்மி பண்ணால் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா, சரிங்க சார் அதெல்லாம் சேர்த்தா ஒரு கம்மி பண்ணால் கூட 9 ரூபா எல்லா இடத்துலையும் வாங்கலாம் சார் அப்படின்னா, 8 ரூபா 8.5 ரூபா 9 ஒரு கோட்டு கொடுத்தாங்க. ஆனால் சார்கிட்ட போய் கேட்கும்போது ஒவ்வொரு டிராக்டருக்கும் 50,000 ரூபா கம்மி பண்ணுறேன் சார், நானும் இந்த சேவையில் இணைஞ்சிக்கிறேன் சார் அப்படின்னு. ஸோ 50 ரூபா 50 ரூபா 10 டிராக்டருக்கு அப்படின்னா அந்த பணத்தை நான் இன்னொரு குழந்தைங்களுக்கு உதவி செய்யலாம். ஸோ நன்றி சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார்.